அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு எம்இ மாம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச பானிபூரி தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருவோம். அதுக்கு நான் ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு வச்சுருவோம். இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்குவோம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு ஈர டவல் போட்டு இதை மூடி வச்சுருங்க, அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். அடுத்தது நம்ம பானி ரெடி பண்ணிடுவோம். ஒரு மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை போட்டிருக்கேன், கொஞ்சமாக புதினா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/2 லெமன் ஜூஸ், 1/4 அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு, இப்போ வடிகட்டிடுவோம். ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி இதை வடிகட்டிக்குவோம். இப்போ இதை நல்லா வடிகட்டியாச்சு, இப்போ பானி ரெடி பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம புளிப்பு சட்னி ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு நான் ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை ஊற வச்சு அதை தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிக்குவோம். 10-12 பேரிச்சம்பழம், கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதெல்லாம் நல்லா வேகட்டும், பேரிச்சம்பழம்லாம் நல்லா வேகட்டும், வெல்லமும் நல்லா கரையட்டும். இதை ஆறினோன்னே மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். இப்போ இதை ஆறிடுச்சு, இப்போ இதை நல்லா அரைச்சிடுவோம். இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு, பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். அவ்வளோதான், புளிப்பு சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன், அதை நல்லா கையால் மசிச்சுக்குவோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை நல்லா மசித்தாச்சு. அடுத்தது நான் கொஞ்சமாக கொண்டக்கடலையை வேக வச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். கொஞ்சமாக மல்லி இலை, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம பூரி சுட ஆரம்பிச்சிருவோம். கொஞ்ச நேரம் கையால் இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம இதை ரெண்டாக பிரித்து இப்போ பூரி விரிக்க ஆரம்பிச்சிருவோம். இது மாதிரி மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். அடுத்தது இது மாதிரி ஒரு மூடியை வச்சு ரவுண்டு ஷேப் வரத்துக்காண்டு இதில் நம்ம எல்லா பூரியும் ரெடி பண்ணிவிடுவோம். இப்ப
இப்போ நம்ம எல்லா பூரியும் ரெடி பண்ணியாச்சு. எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம பொரிச்சிடுவோம். எண்ணெய் சூடாகணுன்னா சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப சூடாகிடக்கூடாது. ஒன்று போட்டு பாருங்கள். இது மாதிரி மேலே நல்லா உப்பெல்லாம் வந்தோடனே அடுத்தது எல்லா பூரியும் போடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் இதை திருப்பி போட்டுருவோம். எண்ணெயோட சலசலப்பு அடங்கணுன்னா எடுங்க, அப்போ தான் பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா பூரியும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. பூரி நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு. என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.